ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு சனா வித் சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நுரையீரல் ஒன்று எடுத்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இதை குக்கரில் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, காட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம நிறைய ஊற வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த நுரையை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேருங்க, அந்த தண்ணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நுரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க, நுரையில் அந்த மசாலாலாம் நல்லா படணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் பிணைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நுரை வேக வேக தண்ணி விடும், அதனால் நம்ம கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும், நல்லா மெதுவாக வேகட்டும். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை திறந்துடலாம். குக்கரை திறந்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி கொஞ்சத்தை தூவிட்டுருங்க. அப்படியேவும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது அடுப்பை பற்ற வச்சு ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி நல்லா வந்திருக்கு. இது சாம்பார் சாதத்துக்குடியும் ரச சாதத்துக்குடியும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்முடைய சுவையான நுரை கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சனா வித் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.